ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக அதாவது நேற்று ரிலீஸ் ஆன ஆர்மி ஆஃப் த டெட் அப்படின்ற ஒரு அட்டகாசமான ஜாம்பி படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மற்ற ஜாம்பி படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்தை ரொம்ப பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு போரே அடிக்காது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சில ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ரகசியமான ஒரு பொருளை பாதுகாப்பாக ஒரு கண்டெய்னரில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பத்திரமா கொண்டு போகிற கண்டெய்னரை ஒரு ஃபாஸ்ட்டாக வந்த ஒரு கார் இடித்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது. அவங்களையும் விடாம துரத்தி கடிக்கிறான். கடிபட்டு அவங்க எல்லாருமே ஜாம்பி ஆயிடுறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல பாக்குறாங்க, லாஸ் வேகாஸ காட்டுறாங்க. அந்த சிட்டிக்குள்ள கூட்டம் கூட்டமா மக்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். மொத்தம் லாஸ் வேகாஸும் அழிஞ்சு போகுது, எல்லாருமே ஜாம்பி ஆயிடுறாங்க. அந்த லாஸ் வேகாஸ்ன்ற சிட்டியவே க்ளோஸ் பண்றாங்க. பாதி பேர் இறந்து போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. அதுல ஹீரோவும் ஒரு ஆள், அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனோட சொந்த ஒய்ஃபே ஜாம்பியா மாறிடுறா. அவளை தான் கையாலேயே கத்தியை வச்சு குத்தி கொல்ற நிலைமை வருது. அதுவும் தான் பொண்ணு முன்னாடியே, தான் சொந்த அப்பாவே அம்மாவை கண்ணு முன்னாடி கத்தியை வச்சு குத்துனால பொண்ணு அப்பாவை பயங்கரமா வெறுக்கிறா. சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டே ஓடி போறா. ஹீரோவும் தான் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றான். ஹீரோவும் சாதாரணமான ஆள் கிடையாது, இவனும் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். இவனுக்கு ஒரு நாள் ஆஃபர் வருது ஒரு பிசினஸ் மேன் இருந்து. லாஸ் வேகாஸ்ல இருக்கிற என்னோட சொந்த கேசினோல $200 million இருக்கு. அந்த சிட்டி மொத்தமும் ஜாம்பியா இருக்கு. அந்த இடத்துல போய் எப்படியாவது $200 million மட்டும் எடுத்துட்டு வந்தனா அதுல உனக்கு $60 million தரேன்றாரு. இது ஒரு நல்ல ஆஃபர், இந்த ஆஃபர் மிஸ் பண்ண கூடாதுன்னு அந்த ஆஃபர் ஒத்துக்குறான். தன்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தியை மீட் பண்ணி அவளுக்கு ஒரு $15 million தரதா சொல்றான். இந்த பிளான்ல அவளை மொத ஆளா சேர்த்துக்கிறான். போறப்ப ஈஸியா போயிடலாம், ஆனா வர்றப்ப கண்டிப்பா நடந்தெல்லாம் வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஜாம்பிஸ் இருக்கு, நம்ம கதை முடிச்சு போயிரும். அப்ப பறந்து மட்டும்தான் போயிட்டு வர முடியும். ஹெலிகாப்டர் நல்லா ஓட்டக்கூடிய நல்ல தைரியமான ஒரு லேடியையும் இந்த பிளான்ல சேர்த்துக்கிறான். ஜாம்பிய போட்டு தள்ளுறதே ஒரு வேலையா வச்சிருக்கிற ஒரு யூடியூபரையும் இந்த பிளான்ல சேர்த்துக்கிறான். எல்லா வெப்பனையும் தரமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மொரட்டுத்தனமான ஒரு ஆளையும் வேலைக்குறாங்க. பணத்துக்காக உள்ள போறோம், நாங்க திருப்பி உயிரோட வருவோமானே தெரியல, அதனால உன்னைய கூட்டிட்டு போக முடியாதுன்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறான். ஹீரோவோட பொண்ணு என்ன சொல்றா, நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன், அதை யாராலயும் தடுக்க முடியாது அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னனால ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல. இவளையும் அரமனசா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த கேம்புக்குள்ள இந்த பொண்ணுங்களை பயங்கரமா சித்திரவதை பண்ண ஒரு போலீஸ் ஆபீசரும் வரான். அதே கேம்ப்ல இருக்கிற ஒரு பொண்ணு போலீஸ் ஆபீசரையும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிக்க சொல்றான். அவன் தான் மோசமானவன் தெரியுது, அவன் எதுக்கு நம்ம பிளான்ல ஜாயின் பண்ற, அவன் வேணான்னு ஹீரோவோட பொண்ணு எவ்வளவோ சொல்லி பாக்குறா, ஆனா அந்த பொண்ணு கேட்க மாட்டான். மொத்தமா டீம் செட் ஆயிருச்சு, இவங்க எல்லாருமே அந்த கேம்ப விட்டு வெளியே வராங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, அது என்னன்னு பாக்குறாங்க. ஒரு புலி வருது, அதுவும் சாதாரணமான புலி இல்ல, ஜாம்பியா மாறின புலி. அந்த புலியெல்லாம் இவங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சொல்றா, எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கோங்க, அவ வரா. இவ யார சொல்றான்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியல. ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க, ஒரு ஜாம்பி வருது. ஜாம்பி தான், ஆனா தலையில கிரீடத்தை வச்சுட்டு ஒரு ராணி மாதிரி வருது. இவ தான் மத்த ஜாம்பிகளுக்கு எல்லாம் ராணி. ராணின்னு ஒருத்தி இருந்தா ராஜான்னு கண்டிப்பா ஒருத்தர் இருப்பான். அவன் தான் மத்த ஜாம்பிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட். இந்த ஜாம்பிகள்லயே மூணு டைப் இருக்கு.
ஒன்னு யோசிக்கிற திறன் எல்லாம் கிடையாது, நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய சாதாரணமான ஜாம்பி. ரெண்டு, ஆல்பா. இதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இதுக்கு நினைச்சா யார வேணா கடிச்சு ஆல்பா ஜாம்பியா மாத்த முடியும். மூணாவது, லீடிங் ஜாம்பிஸ், அதாவது ராஜாபாவும் ராணியாவும் இருக்கக்கூடிய ஜாம்பிஸ். இதுக்குதான் மத்த எல்லா ஜாம்பிஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த ஜாம்பிஸ பத்தின எல்லா டீடைல்ஸையும் ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிக்கிட்டே கேம்ப்ல இருந்து கூட்டிட்டு வந்த அந்த போலீஸ் ஆபீசரோட காலில் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு அவனோட கை காலெல்லாம் கட்டி போட்டுறான். ஏன்னா அந்த கேம்புக்குள்ள இவன் பண்ண அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இவனை வெளியே கூட்டிட்டு வந்து இந்த ஜாம்பிய கிட்ட எல்லாம் மாட்டி விடுறதுக்காகத்தான் இவனை இந்த டீம்லயே சேர்த்திருக்கான். அவனை அப்படியே அடிச்சு கட்டி போட்டுட்டு அவங்க எல்லாருமே அந்த சிட்டிக்குள்ள போறாங்க. சில ஆல்பா ஜாம்பிஸ் எல்லாம் வருது இவனை தர தர தரன்னு எங்கேயும் இழுத்துட்டு போதுக. இந்த மொத்த டீமுமே கேசினாக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு சின்ன சந்து வழியா தான் போறாங்க. சுத்தி ஜாம்பிஸா இருக்கு, எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு. லைட்டா டச் பண்ணா கூட அதுக்கெல்லாம் எந்திரிச்சிரும். அந்த இடத்திலேயே கிட்டத்தட்ட 1000 ஜாம்பிஸ் இருக்கு. அதுக மட்டும் முழிச்சிடுச்சுன்னா இவங்க ஒருத்தர் கூட பொழைக்க மாட்டாங்க. அதுகளை டச் பண்ணாம மெதுவா சத்தம் போடாம ஒவ்வொரு ஆளா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கையில கன்னோட போக முடியாம கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கா. தெரியாம ஒரு ஜாம்பியை தட்டி விட்டுறா, அதுவும் முழிச்சிருது. ஒவ்வொன்னா முழிக்க முழிக்க எல்லா ஜாம்பிஸும் ஒட்டு மொத்தமா முழிக்க ஆரம்பிச்சிருது. அவளும் தன்னால சமாளிக்க முடியற அளவுக்கு சுட்டுகிட்டே இருக்கா. ஜாம்பிஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆளு பாக்குறதுக்கு மார்க்கமா இருக்கிற ஒரு வயசான ஒரு ஆளும் ஹீரோட டீம்ல இருக்கான். அவன் என்ன பண்றான், ஜாம்பிஸ் எல்லாம் முழிக்க வச்சால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவளை ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த பொண்ணு சமாளிக்க முடியற அளவுக்கு சமாளிச்சுட்டு கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு கீழே வரா, கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாம்பிஸ் அந்த பொண்ணை சுத்தி வளைச்சு கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் போறதுக்காண்டி பெட்ரோலை எப்ப பார்த்தாலும் முதுகுல வச்சிருக்கா. அதை பார்த்து ஒருத்தன் கன் எடுத்து சுட்டுறான். அந்த இடத்துல வெடிச்சு செதறி ஜாம்பியோட ஜாம்பியா இறந்து போயிடுறான். அந்த பொண்ணுக்கு இவன் வேற யாரும் இல்ல, ஃப்ரெண்டு தான். ஒரு வழியா எப்படியோ சமாளிச்சு எல்லாருமே கேசினோ பக்கத்துல வந்துட்டாங்க. இவங்களோட பிளான் பிரகாரம் கேசினோக்குள்ள இருக்கிற லிப்ட்ல இருந்து லாக்கர் வரைக்கும் ஓபன் பண்றதுக்கு இவங்களுக்கு பவர் சப்ளை தேவைப்படும். அதனால மொதல் வேலையா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு தான் கேசினோக்குள்ள போறாங்க. கேசினோக்கு வெளியே ஒரு பொண்ணும் எப்ப பார்த்தாலும் மார்க்கமா சுத்துவாள ஒரு வயசானவன் அவனும் நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஜாம்பிக்கெல்லாம் ராணியா இருக்கால அவ வர, அவள் அந்த வயசானால ஒரு வலைய போட்டு பிடிக்கிறான். அவ கழுத்துல ஒரு ரோப்பை போட்டு அவ கழுத்தையே துண்டாக்கி அந்த ராணியோட தலைய ஒரு பையில போட்டுக்கிறான். நீ என்ன பண்ற அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கேக்குறா. இவளோட தலைய வச்சு இங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை மட்டும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் எடுத்து கொடுத்தோம்னா எவ்வளவு பணம் தருவாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் அதுக்காகத்தான் இங்கேயே வந்தேன்னு சொல்றான். இந்த பக்கம் இவங்க எல்லாருமே கேசினோக்குள்ள இருக்கிற லாக்கரை எப்படி ஓபன் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு தான் எப்பேற்பட்ட லாக்கரா இருந்தாலும் எப்படி ஓபன் பண்ணணும் தெரியும். இவங்க நிக்கிற இடத்துக்கும் அந்த லாக்கருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல ஏதாவது டிராப் வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு ஜாம்பிய நடக்க விட்டு டெஸ்ட் பண்றாங்க. கன் ஷூட் நடக்குது. அது லாக்கருக்கு பக்கத்துல போகும்போது 2 வால் வருது, அதோட உடம்பே நஞ்சு போகுது. அந்த அளவுக்கு இவங்க அவ்வளோ டிராப்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த ஜாம்பியை வச்சு பார்த்து எப்படியோ கால்குலேட் பண்ணி அந்த லாக்கர் பக்கம் வரைக்கும் போயிடுறாங்க. இப்போதான் ஹீரோவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே வருது. இந்த லாஸ் ஏஞ்சல் சிட்டியை இன்னும் 50 அணுகுண்டு போட்டு மொத்தமா காலி பண்ண போறாங்க. அதுக்குள்ள அவங்க இங்க இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும். ஆனா இந்த பையனுக்கு இந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 30 தேவைப்படும். அது வரைக்கும் அங்க வர்ற ஜாம்பிஸ் எல்லாம் இவங்க எல்லாருமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இறந்து போனா அந்த ராணியோட உடம்பை பார்த்து ஜாம்பிக்கெல்லாம் ராஜாவா இருக்கலாம் அவன் கதறி அழுகுறான். என்னதான் ஜாம்பிஸா இருந்தாலும் இதுகளுக்கு சில ஃபீலிங்ஸ் இருக்கதான் செய்யும். இதுக்கு காரணமானவங்களை, அதாவது மனுஷங்களை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறான். மொத்த ஜாம்பிஸையும் ஒன்னு திரட்டுறான். இந்த பில்டிங் பக்கம் கூட்டிட்டு வரான். இந்த ஜாம்பிக்கெல்லாம் இருக்கிற ராஜா ஏன் இவ்வளவு கோபப்படுறானா, அந்த ராணி சாகும் போது பிரெக்னண்டா இருந்திருக்கும். அதனால மொத்தமா இந்த மனுஷங்களை கொல்றதுல வெறித்தனமா இருக்கான். இந்த பையனும் கரெக்டா சொன்ன மாதிரியே 30 லாக்கரை ஓபன் பண்ணிடுறான். அவங்க எல்லாருமே பணத்தை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் தான் பேக்ல லோட் பண்ணிக்கிறாங்க. இங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கமும் ஜாம்பிஸை சமாளிச்சுக்கிட்டு இருக்க அந்த வயசான ஆள் என்ன பண்றா, இவங்க எல்லாத்தையும் பழையபடி இந்த பில்டிங்குள்ள வச்சு அடைச்சிட்டு போயிடுறான். வெளியே தப்பிச்சு போய் பாக்குறான், சத்தம் கேக்குது. பின்னாடி திரும்பி பாக்குறான், ஒரு புலி, அதாவது ஜாம்பியா மாறிச்சுல அந்த புலி நிக்குது. அதை பார்த்தா அப்படியே பதுங்கி போய் ஒரு காரு கடியில ஒளிஞ்சு உக்காந்துருக்கான். இந்த ஜாம்பியா மாறி இருக்கிற புலியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் பேக்ல இருக்கிற ராணியோட தலையை எடுக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அந்த தலையை காணும். அதுக்கு பதில பணத்தை கவுண்ட் பண்ற மிஷின் தான் இருக்கு. இதை யாரு மாத்தி வச்சான்னு இவனுக்கு தெரியல. அந்த புலி அப்படியே இவன் பக்கத்துல வந்து இவனை அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி எறியுது. இவனோட தலையவே கடிச்சு கவ்வி கொடூரமா அவன் அங்கேயே கொள்ளுது. இந்த பக்கம் இந்த லாக்க ஓபன் பண்ண அந்த சின்ன பையனும் எல்லா வெப்பனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய முரட்டுத்தனமான ஒரு ஆள் இருக்கான்ல, இவங்க ரெண்டு பேரும் தனியா இந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்க முடிச்ச வரைக்கும் எல்லா ஜாம்பிஸையும் சுட்டுகிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த ஜாம்பிக்கெல்லாம் தலைவனா இருக்கான்ல, அவனும் வந்துடுறான். அவன் தலைய பார்த்து சுடலான்னு பார்த்தா அவன் தலையில ஹெல்மெட் மாதிரி ஒன்னு போட்டிருக்கான். அதனால அவனை சுட முடியல. அந்த முரட்டுத்தனமா இருக்கிற ஆள் என்ன பண்றான், அந்த ஜாம்பியோட
ஜாம்பியோட ராஜா கிட்ட நேருக்கு நேரா மோதுறான். அந்த ஜாம்பிக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் இவனோட பவர்ஃபுல்லா இருக்கான், இவனை தூக்கி போட்டு பந்தாடுறான். கடைசியில சின்ன பையன் அவனை காப்பாத்துறதுக்காண்டி அவனை லாக்கர்ல வச்சு அடைச்சிடறான். அந்த ஜாம்பியோட கிட்ட அந்த பையனை அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போறான். அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. ஹீரோவோட பொண்ணு தான் எதுக்காக வந்தாலோ, அதாவது ரெண்டு சின்ன பசங்களோட அம்மாவை தேடிதானே வந்திருப்பா, அவளையும் பாத்துறா காப்பாத்திட்டு கூட்டிட்டு போலான்னு பாக்குறப்ப அந்த இடத்துக்கும் ஜாம்பியோட ஹெட் வந்துடுறான். கரெக்டா ஹீரோ நடுல வந்து இந்த பொண்ணை காப்பாத்திட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஏன்னா அங்கதான் ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுக்காக. ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறப்ப அந்த இடத்துக்கு ஜாம்பியோட ஹெட் வரான். அவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. வயசான ஆளு கூட ஒரு பொண்ணு இருந்தாலும் அவன் என்ன பண்றா, தான் பேக்ல இருந்து அந்த ஜாம்பிக்கெல்லாம் ராணியா இருந்தாலும் அவளோட தலை எடுக்கிறான். அதை காட்டி அவனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். மத்த எல்லாத்தையும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போக சொல்றா. அவங்களும் ஹெலிகாப்டர் எடுக்கிறாங்க. என்ன பண்றான், ஒரு ஈட்டி அந்த பொண்ணு மேல தூக்கி வீசுறான். அவளும் தலைய மேல இருந்து கீழே போட்டுறா, அது சிதறிடுது. கோபத்துல தப்பிச்சு போற இவங்களோட ஹெலிகாப்டரை பார்த்து தாவுறான், உள்ள குதிச்சிடறான். ஹீரோவா அந்த ஜாம்பியும் பயங்கரமா கடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கான். ஹீரோவும் தான் கையில இருக்கிற கண்ணால அவனை சுடலான்னு பாக்குறான். குறி தப்பி ஹெலிகாப்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடியை பார்த்து சுட்டுறான். அந்த லேடியும் துப்பாக்கி குண்டெல்லாம் சோல்டர்ல வாங்கினாலும் எப்படியோ சமாளிச்சு ஓட்டிடுறான். கடைசியில ஹீரோவோட சோல்டர் பார்த்து நல்லா பதமா கடிச்சிடறான் அந்த ஜாம்பி. கடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவனோட தலையை குறி பார்த்து கண்ணால சுடுறான். அந்த ஜாம்பி இறந்து போயிடறான். இவங்க கரெக்டா அந்த சிட்டியை விட்டு வெளியே போலான்னு பாக்குறப்ப அந்த சிட்டியோட சென்டருக்கு ஒரு அணுகுண்டு வந்து விழுகுது. அது பிளாஸ்ட் ஆகி வர்ற போர்ஸ்னால அந்த ஹெலிகாப்டர் அப்படியே தடுமாறி கீழே விழுகுது. அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணை தவிர வேற யாருமே பொழைக்கல. ஆனா ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஜாம்பியாவே மாறிடுறான். வேற வழியே இல்லாதனால தன்னோட அப்பாவையே கண்ணால நெத்தி போட்டுலயே சுட்டு கொன்னுறான். அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு செத்துருப்பான். எதுக்குன்னா இறந்து போனா அந்த அம்மாவோட ரெண்டு பசங்க கேம்புக்குள்ள இருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்கு தேவையான பணத்தை ஹீரோ கொடுத்துட்டு இறந்து போயிருப்பான். மொத்தமா பாம்பு பிளாஸ்ட் ஆகி அந்த சிட்டியே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. அதுக்குள்ள இருந்து எல்லா வெப்பனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய முரட்டத்தனமான ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் வரான். அவன் அந்த லாக்கர் ரூம்குள்ள இருந்தனால அவனுக்கு எதுவுமே ஆகல. கையில ரெண்டு பேக்கோட வரான். அவன் கையில இப்ப $60 million இருக்கு. அந்த பணத்தை வச்சு ஒரு பிரைவேட் பிளைட்டையே விலைக்கு வாங்கி பறந்து போய்கிட்டு இருக்கான். போற பாதி விலையில தான் தெரியுது இவனையும் ஒரு ஜாம்பி கடிச்சிருக்குன்னு. இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்து கடைசியில அதை அனுபவிக்க முடியலன்னு சிரிக்கிறான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.